நம்ம அடிக்கடி நெட்டி முறி அதாவது இங்கிலீஷ்ல நக்கல்ஸ் சொல்லுவாங்களே அந்த நெட்டி முறிக்கப்போ வந்து ஒரு சவுண்ட் வரும் இல்லையா அந்த சவுண்ட் நம்ம போன்ஸ்லேருந்து வரதில்லைங்க நம்ம போன்ஸோட ஜாயின்ஸில் இருக்கிற லூப்ரிகேஷன் ஃப்ளூயிட் அந்த லூப்ரிகேஷன் ஃப்ளூயிட்ல இருக்கிற நைட்ரஜன் ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகி பேர்ஸ்டார சவுண்ட் தாங்க அது வேர்ல்ட்லயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சீஸ் எதுன்னு பார்த்திங்கன்னா பியூர் சீஸ் தாங்க இந்த பியோர் சீஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் டாங்கி மில்க்லேருந்தும் ஃபார்ட்டி பர்சன்ட் கோட்டோட மில்க்லருந்து தான் பண்ணுறாங்களாங்க இந்த சீஸ் செர்பியாவை மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாங்க இந்த ஒரு கேஜி ஆஃப் பியோர் சீஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் ருபீஸ்க்கு கிட்டத்தட்ட செவன்ட்டி தௌசண்டாங்க உங்களுக்கு தெரியவாங்க ஷை பீப்புள்ஸ்க்கு தான் நிறையா அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்குமாங்க அது மட்டும் இல்லை ஷை பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் எதுனால வந்ததுன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களாங்க நம்ம ஐஸ்டையில் ஐஸ் க்யூப் பண்ண வந்து நார்மல் டேப் வாட்டர் பிடிச்சி ஃப்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு ஒயிட் அண்ட் க்ளவுடி ஐஸ் க்யூப் கிடைக்குது இதே பாயில்டு வாட்ரு வச்சு ஃப்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஐஸ் க்யூப் கிடைக்கிது அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டேப் வாட்ரு யூஸ் பண்ணப்போது அதில் இருக்கிற நைட்ரஜன் அண்ட் ஆக்ஸிஜன் ஏர் பபுள்ஸ் டிசால்வ் ஆகாமல் ஃப்ரீஸ் ஆகப்போது அது ஒயிட் அண்ட் க்ளௌடி ஐஸ் க்யூபாக நமக்கு கிடைக்கிது இதே நம்ம பாயில்டு வாட்ரு வைக்கப்போகுது அதை பாயில் பண்ண பொழுதே பார்த்திங்கன்னா அந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜன் பபிள்ஸ் டிசால்வ் ஆகிடும் அதனால ஃப்ரீஸ் ஆக நமக்கு டிரான்ஸ்பரண்ட் ஐஸ் கியூப் கிடைக்குது இனிமேல் நீங்கள் எங்கேயாவது வெளியே டிரான்ஸ்பரண்ட் ஐஸ் கியூப் பார்த்தீங்கன்னா அது பாயில்டு வாட்டரில் பண்ணதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க யூஸ்வலி பார்த்தீங்கன்னா பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் சேம் ஃபுட்டே தர மாட்டாங்களாங்க வேறு வேறு ஃபுட் தான் தருவாங்களாம் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஃபுட் பாய்சன் ஆகிட்டா கூட இன்னொருத்தர் மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்காக தாங்க அது மட்டும் இல்லைங்க யூஸ்வலி ஃப்ளைட்டோட சீட்ஸ் கவர்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தாங்க இருக்கும் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் நம்மளை காமாவும் ஃபியர்லெஸ்ஸாகவும் வச்சுக்கோங்க வேர்ல்ட்லேயே பவர்ஃபுல் பாஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பாஸ்போர்ட்னு நீங்கள்லாம் நினச்சிட்ருந்தீங்கன்னா அது தாங்க இல்லை வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜப்பானோட பாஸ்போர்ட் தானாங்க அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன் நைன்டி ஃபைவ் கண்ட்ரீஸில் ஒன் நைன்டி த்ரீ கண்ட்ரீஸ்க்கு அவங்களால் விசாவே இல்லாமல் ட்ராவல் பண்ண முடியுமாங்க நம்ம கண்ணை இருக்க முடிக்கிட்டால் நமக்கு ஒரு இருட்டு தெரியுதுல்ல அந்த இருட்டு நீங்கள் பிளாக்குன்னு நினச்சிங்கன்னா அது தாங்க இல்லை அது ஐகன் கிரா அப்படின்ற ஒரு ஷேட் தாங்க நம்மளோட ரெண்டு காதும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்பீச் கேட்டுச்சுன்னா லெஃப்ட் சைடோட ரைட் சைட் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இதே ஏதாவது மியூசிக் கேட்டுச்சுன்னா ரைட் சைடோட லெஃப்ட் சைட் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஒரு பர்சன் இறந்துட்டா கூட அவரோட பிரெயின் செவன் மினிட்ஸ் ஆக்டிவாக இருக்குமாங்க அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மெமரிஸை ட்ரீம் சீக்வன்ஸ் மாதிரி ஓட்டி பார்க்குமாங்க ஒரு குழந்தையோட ஹைட் பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா மாதிரியும் அதே மாதிரி அந்த குழந்தையோட பாடி ஷேப் எமோஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அவங்க அம்மா மாதிரியும் இருக்குமாங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பேபிஸ் ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் ஸ்மைல் பண்ணுறாங்க விமென்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி டூ டைம்ஸ் ஸ்மைல் பண்ணுறாங்க ஆனால் மென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எயிட் டைம்ஸ் மட்டும்தான் ஸ்மைல் பண்ணுறாங்களாங்க நம்ம உடம்புலையே ஆக்டிவான மசில் எது தெரியுமாங்க ஐ மசில் தாங்க அது ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக இந்த ஐ மசில் ஒன் லேக் டைம்ஸ் மூவ் ஆகுதாங்க பனானாவும் ஒரு ஹாப்பி ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க அது ஏன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பனானா சாப்பிட்டா நம்மளுக்கு எமோஷன்ஸ் ஆங்கர் டிப்ரெஷன் எல்லாத்துலேருந்து ஒரு ரிலீஃப் தருதுங்க நான் சொன்ன இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்றுக்கு நம்ம சகம உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதே வரின்னு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ரிஸ்து